ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பபூஸ் குக்கிங் இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம் ஏ டு தட் அண்டர் ஒன் ரூஃப் அப்படின்னு அதில் எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இல்லை ஹவுஸ் ஹோல்டு ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் இல்லை கிச்சன் ஐட்டம் டெக்கார் பீஸு அதுக்கப்புறம் நம்மளோட கிச்சன் யூட்டிலிட்டிஸ் எல்லாமே ஒரே கடையில் இருக்குது அதுவும் நம்ம எங்கேன்னா நம்ம அண்ணா நகரில் இருக்க ஆப்பிள் ஷாப்பிங் மால் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா சுகுணா ஸ்டோரில் இருக்க யானைக்குழாய் பக்கத்தில் இருக்க ஐசிஐசிஐ பேங்க்கு பக்கத்து பில்டிங் தான் ஜேபி டவர்ஸ் அப்படின்னு இருக்கும் அதில் தான் இந்த ஆப்பிள் ஷாப்பிங் மால் இருக்குது வாங்க அங்கே போய் பார்க்கலாம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்கு கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன் ஐட்டம் க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் டெக்கார் பீஸு ஹேண்ட் பேக் ஸ்கூல் பேக் ஸ்டேஷனரி செப்பல் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பேக் வாங்கினா நிறைய ஆஃபர்ஸ்லாம் வேறு இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன ஆஃபர் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலான்றது ஃபுல்லாக தெரியும் இன்றைக்கி நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்க இதுக்கு தான் போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஃபு நொழஞ்சோடனே இந்த காஃபி டேபிள் வச்சுருக்காங்க காஃபி டேபிள் வந்து ஃபோர் தௌசண்ட் ருப்பீஸ் சொன்னாங்க நல்லா இருந்துச்சு நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளே தேவையான நம்மளோட வால் டெக்ரேஷனுக்கு தேவையான ஃப்ளார்ஸ் இருக்கும்ல பிளாஸ்டிக் ஃப்ளார்ஸ் அது எல்லாம் வச்சுருந்தாங்க ஃப்ளவர் வாஷ் ஃபுல்லாகவே ஆன்டிக் பீஸ் வச்சுருந்தாங்க வுட்டனில் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டூல்ஸு ஸ்டூல் வந்து நம்ம கிச்சன் ஸ்டூல் இருக்குது நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணுற ஸ்டூல்ஸ் இருக்குது பேபி சேர்ஸ் நிறைய மாடல் ஆஃப் பேபி சேர்ஸ் இருக்குது பை நியூ பார்ன் பேபியிலருந்து பெரிய உட்கார வர எல்லா சேர்ஸும் இருக்குது ஸ்டூல் இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வருது அது வந்து இவங்க செவன்ட்டிக்கு வச்சுருக்காங்க நம்ம சோகேஸில் செல்ஃபில் வைப்போம் தெரியுமா அந்த சின்ன சின்ன ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அதிலலாம் சூப்பர் சூப்பராக வந்து ஃப்ளவர் வாஷ் வச்சுருக்காங்க பார்க்கவே அழகாக இருந்துச்சு இது வந்து வாட்ரு பாட்டில் செக்ஷன் அது பக்கத்துலேயே இருக்குது மில்டன் வாட்ரு பாட்டில் நிறைய ரேஞ்சில் இருந்துச்சு அந்த ஒரு லிட்டரு ஒன் பாட்டில் ஃபோர் செவன்ட்டிக்கு ஒன்று வச்சுருந்தாங்க அது சூப்பராக இருந்துச்சு ஒரு டம்ளரோடு சேர்ந்து வருது அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான கிச்சன் டவலு நம்மளோட காது குடையிற பட்ஸு நம்மளோட டாய்லெட் பேப்பரு டிஷ்யூ பேப்பரு அது எல்லாமே வச்சுருக்காங்க சின்ன பிள்ளைங்களுக்கான வைபர் எல்லாமே இருக்குது அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சில்வர் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே செகண்ட் ஃப்ளோர் தான் சில்வரில் ஜக்கு வந்து த்ரீ எயிட்டி இருந்துச்சு இது சின்ன ஹேண்டியான ஜக்கு இது டூ எயிட்டி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த ஜக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இட்லி பாத்திரம் அப்புறம் வந்து நம்ம பால் வைக்கிற சட்டி நிறைய தூக்குவாளி இது வந்து பல்லாங்குழி நம்ம சப்பாத்தி வைக்கிற கட்டை தயிர் மத்து உடன் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இந்த கார்னரில் அடிக்க வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு பிள்ளைங்களோட பாக்ஸ் தாங்க எல்லா ரேஞ்சிலையும் இருக்குது எல்லா வெரைட்டிஸும் இருக்குது கிட்டத்தட்ட மோர் தென் வந்து ஹண்ட்ரடுக்கு மேலே உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்கும் ஒரு ஒரு மாடலும் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் ஸ்டார்டிங் வந்து நைன்ட்டிலருந்தே இருக்குது இந்த சின்ன டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸாக கூட வச்சுக்கலாம் அழகாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் பூ போட்ட மாதிரி கலெக்ஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது மாதிரி ஒரு ஒரு பீஸ்லேயும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இருந்துச்சு இது வந்து நம்ம நார்மல் அந்த கடாய் இருக்கும்ல அந்த சின்ன குழம்பு சட்டி செட்டு சட்டி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மூணு அடுக்கு தூக்கு இது வந்து த்ரீ நாட் ஃபைவ் தாங்க செம்ம ஒர்த்து இது த்ரீ நாட் ஃபைவ்னா நல்ல ரீசனபிள் ப்ரைஸ் தான் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மினி ஹேண்டி சொல்லுவோம்ல நம்ம சட்னி இதெல்லாம் வைப்போம்ல அந்த இது அதுக்கப்புறம் இது செம்ம டைட்டாக நல்லா இருந்துச்சு இந்த மூடியே சூப்பராக இருந்துச்சு நம்ம டிஃபன் பாக்ஸாக கூட இதை யூஸ் பண்ணலாம் வெறும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் ருபீஸ் தான் மேலே ஃபுல்லாகவே நம்ம நம்மளை ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இருக்குல்ல அது வச்சுருந்தாங்க நிறையா இது பார்த்திங்கன்னா கொலாண்டர் நம்ம எண்ணெய் ஒடிகிறதுக்காக வச்சுருப்போம்ல அந்த கொலாண்டர் தான் சூப்பராக இருந்துச்சு இது ஒன் எயிட்டி ஃபைவ் ஒர்த்து தான் அடுத்து வந்து இது இது நம்மளோட இன்னொரு நைன்டி ஃபைவ் ருபீஸ் இது வந்து தேர்ட் கொலாண்டர் மூணு சைஸ் வச்சிருக்காங்க இது வந்து டூ டுவெயின் ஃபைவ் அந்த ஃபோர் நைன்ட்டி ஃபைக்கு இருக்கிறது கீழே ஃபுல்லாக கிரிப் எல்லாம் ஸ்ட்ராங் இதுவும் ஒரு சைஃப் கொலாண்டர் தான் இது பாருங்கள்ல ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ருபீஸ் இது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரூட் பாஸ்கெட்டாக வச்சுக்கலாம் நிறையா ஷேப்ஸ் மாற்றலாம் நம்மளோட டைனிங் டேபிளில் வச்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம வெங்காயம் இதெல்லாம் வச்சுக்கலாம் மெயினாக இது ஃப்ரூட் பாஸ்கெட் தான் இது சூப்பராக இருக்கும் நம்ம ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சோம் அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி அலுமினியம் சின்ன சின்ன கடாய்ஸ் இந்த இதெல்லாம் இருக்குது இந்த மீன் செட்டி பார்த்துருக்கீங்களா இந்தோலி ரூமில் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அவ்வளோ ஹேண்டியாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவுட்லுக்கே பிளாக் கலரில் கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அடுத்து வந்து நம்ம பிஜிஎன் கம்பெனி பிராண்ட் இருக்குதுல பிஜிஎனோட கடாய் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வித் லிட்டோடு வருது நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா அகலமான சட்டி சூப்பராக இருந்துச்சு இது வந்து தாளிப்போம் அந்த கரண்டி செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இந்த சின்ன வடை சட்டி சூப்பரா இருந்துச்சு நல்லா வெயிட்டாவும் இருந்துச்சு அடுத்து வந்து நம்ம ட்ரே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரே இருக்கும்ல அது இது வந்து டூ டென் ருபீஸ் இந்த பக்கம் ஃபுல்லாவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி நம்ம உட்டன் கரண்டி அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வடிப்போம்ல அந்த ஃபில்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு இது பார்த்தீங்களா ஸ்லைசர் கூடயே கையில் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக வச்சு ஹோல்டு பண்ணுற இதோட கொடுத்துருக்காங்க இது ஸ்பேட்டுலா ஸ்பேட்டுலாம் தேர்ட்டி ருப்பீஸ் தான் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன் நிறையா டைப் ஆஃப் ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் கரண்டிஸ் வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட் மேஷர் பொட்டேட்டோ மேஷர் இருக்கும் பார்த்தீங்களா எம்ஆர்பி வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஆனால் ஆப்பிள் மாலோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இது வந்து நம்ம சிலிக்கான் மோல்டு இருக்கும் பார்த்தீங்களா அது எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் எல்லாமே ஒரே ரேட்டு தான் த்ரீ டென் தான் ஆனால் ஒரு அஞ்சு ஆறு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க நம்ம சாக்லேட் இது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கடாய் தான் ஒரு பெரிய கடாய் இருந்துச்சு இது வந்து சுவாசே பேனு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு சூப்பராக இருந்துச்சு இந்த சாசே பேன் ஃபில்டர் நிறைய டைப் ஆஃப் ஃபில்டர் இருந்துச்சு ஸ்டீலில் பிளாஸ்டிக்கில் உள்ள வந்து அந்த நார்மல் நம்மளோட டீ ஃபில்டர்லேருந்து இருந்து ஒம்பது ரூபாயில் ஆரம்பித்து எழுவத்தஞ்சி ரூபா வர ஃபில்ட்ரு வச்சுருக்காங்க நம்ம ஆல் பர்பஸ் எல்லாத்துக்குமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அது பார்த்திங்கன்னா ஸ்டீலு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்லேயே பெருசு எல்லாமே இருந்துச்சு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் ஹையஸ்ட் ப்ரைஸே செவன்ட்டி ஃபைவ் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சூப்பராக இருந்துச்சு எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே அடுத்து பார்த்தோன்னா இந்த பெரிய கடாய் இந்த கடாய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அலுமினியம் கடாய் சூப்பராக இருந்துச்சு சிக்ஸ் நாட் ஃபைவ் ஆயில் டிஸ்பென்சர் பிஜிஎன்னோடது த்ரீ சிக்ஸ்டி எம்ஆர்பி வந்து ஃபோர் செவன்ட்டி ஆனால் இவங்க வந்து த்ரீ சிக்ஸ்டிக்கு தான் தர்றாங்க நம்ம நார்மல் ஆயில் டிஸ்பென்சர் ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்த சின்ன ஆயில் டிஸ்பென்சர் பார்த்தீங்களா நைன்ட்டி நைன் ருபீஸ் இது இது வந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் இதுக்கு வந்து சைடில் மெஷர்மெண்ட்டோடு இருக்குது இந்த ஆயில் டிஸ்பென்சர் கிளாஸு இது நம்ம வீட்டுக்கு தேவையான அந்த வைபர் அந்த சின்ன டஸ்ட்பின் அந்த மாதிரி ஐட்டம் ஃபுல்லாக இங்கே பக்கத்தில் வச்சுருந்தாங்க இது வந்து எக்ரே டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் அடுத்து இந்த சின்ன பாஸ்கெட் பார்த்தீங்களா ஏ தேர்ட்டி எயிட் ருபீஸ் இது வந்து நம்ம பார்பிக்யூவுக்கு தடவோம்ல அந்த ப்ரஷ்ஷு பார்பிக்யூ ஆயில் ப்ரஷ் பின்னாடி போட்டிருக்கு பாருங்க பார்பிக்யூ ஆயில் ப்ரெஷ்னு இது நம்ம நார்மல் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் தான் ஒன் ட்வெண்ட்டி ருபீஸ் இந்த முட்டை வைக்கிறது வந்து எக்ட்ரே வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இது சின்ன சின்ன டஸ்ட்பின் எயிட்டி ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் வச்சுருந்தாங்க அடுத்து வந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் இது வந்து நம்மளோட அஞ்சல பெட்டி மாதிரி இருக்கும்ல அது மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் டூ நைன்ட்டி ருபீஸ் இந்த சின்ன சின்ன பேஸ்கெட்லாம் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் இருந்துச்சு இது பிளாஸ்டிக்ல இருக்க ஜக்கு ஒன் டென் ருபீஸ் இந்த ஜக்கு அடுத்து அதிலே கொஞ்சம் சின்னது ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஆனால் கண்ணாடி இது ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளோட ஃப்ரூட் பேஸ்கெட் தான் நம்ம டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம் இப்படி சாய்ச்சி வச்சால் அது வந்து ஃப்ளவர் மாதிரி இருக்கும் நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணால் அது சுற்றி அழகாக விரிஞ்சு நிற்கும் அப்புறம் இந்த கண்டெய்னர் சிக்ஸ் பீஸ் கண்டெய்னர் வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் நம்ம ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருக்குது எல்லா ரேஞ்சிலிருந்து இருக்குது நம்ம நார்மல் கம்பெனியோட செல்லோ பிராண்டு தான் வச்சுருக்காங்க செல்லோ பிராண்ட் வந்து செவன்ட்டியிலேருந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் வர இருக்குது சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறுது அதே மாதிரி லிட் பொறுத்து மாறுது நம்ம பிளாக் கலர் லிட்னா ரேட்டு கம்மியாக இருக்குது இந்த ஸ்டீல் லிட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி இருந்துச்சு அதோட கம்பேர் பண்ணுறப்ப ஆனால் அவங்க கம்பெனியை விட இவங்க ப்ரைஸ் கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க எம்ஆர்பி அதே மாதிரி பிளாஸ்டிக்லேயும் நிறைய டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தாலே தெரியும் ஹண்ட்ரட் ஒன் டென் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் இவங்ககிட்ட நிறைய கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு பார்த்தா தெரியுது அவங்களுக்கு செட் கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் ஷாப்பிங் கண்டெய்னர் நம்ம ஸ்நாக்ஸ் கண்டெய்னர் இருக்கும்ல ஒன் சிக்ஸ்டி இது பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் நம்ம எங்கேயாவது போனால் மொ மொத்த மொத்தமாக ஸ்டோர் பண்ணுற ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் ஒன் எயிட் தான் நல்லா இருந்துச்சு சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் இது ஃபுல்லாகவே வந்து கம்மி தான் வேலை ஃபார்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் செவன்ட்டி ருபீஸ் இந்த கிளாஸ் கண்டெய்னர் பற்றி சொல்லி ஆகணும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா எந்த பக்கம் திரும்பினாலும் சூப்பராக இருந்துச்சு அது இது வந்து நம்ம நார்மல் ஃபுட் பேஸ் ஃப்ரூட் பாஸ்கெட் தான் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் நம்ம நார்மல் கண்டெய்னர்ஸ் தான் இது எல்லாமே இது வந்து ட்ரிபிள் கண்டெய்னர் வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் சூப்பராக இருந்துச்சு நல்லா ஏர்டைட்டாக இருந்துச்சு அடுத்து வந்து இந்த மாதிரி யூஸ் த்ரோ பிளேட்ஸு சின்ன பிளேட் வந்து ஃபோர் ரூபீஸ் இந்த மாதிரி பெரிய சைஸ் பிளேட் வந்து ஒன் டென் ருபீஸ் தான் அதில் வந்து ஃபிஃப்டி பிளேட்ஸ் கிட்டே இருந்துச்சு ஆனால் ஒன் டென் ருப்பீஸ்க்கு இது ஒர்தான் கேட்டால் ஒர்த் தான் நல்லா நிறையாவே இருந்துச்சு பிளேட்ஸ் அதில் மோர் தென் ஃபிஃப்டி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டாக தெரில எவ்வளோ பிளேட்ஸ்ன்னு இது வந்து நம்ம தொன்னுன்னு சொல்லுவோம்ல அந்த இது ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒரு செட்டு ஃபுல்லாக ஸ்பூன்ஸ் வந்து எல்லா ரேஞ்சிலையும் வச்சுருந்தாங்க ஒன் டுவெண்ட்டிக்கு இருந்துச்சு நைன்ட்டிக்கு இருந்துச்சு இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சைஸ் பொறுத்து ஸ்பூனோட ப்ரைஸ் மாறிச்சு இது வந்து ஈச் பீஸ் வந்து ஃபோர் ருப்பீஸ் தான் மீடியம் பிளேட்ஸு பெரிய பிளேட்னா டென் ருபீஸ் போட்டிருந்தாங்க நம்ம நார்மல் ஃபுட் பிளேட் மாதிரினா டென் ருபீஸ் ஸ்நாக்ஸ் ப்ரைஸ் வந்து ஃபோர் ருபீஸ் இது வந்து நம்மளோட ட்ரே ட்ரேஸ் எல்லாம் நைன்ட்டி ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சு தான் சூப்பர் சூப்பராக கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது நம்மளோட நார்மல் பிளாஸ்டிக் தட்டு தான் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் போட்டிருந்தாங்க நிறையா கலர்ஸ் இருக்குது அவைலபிள் இருந்துச்சு இது நம்மளோட டீ ட்ரே நெக்ஸ்ட்டு ஸ்பூன் எல்லாமே இந்த மாதிரி கரண்டிஸ் எல்லாமே தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் டுவெண்ட்டி இந்த ரேஞ்ச் தான் இருந்துச்சு அப்புறம் நம்மளோட பிளேட் மாதிரி லீஃப் மாதிரி இருக்க பிளேட் வந்து ஹண்ட்ரட் இது எல்லாமே சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணுற ஃபோக்கில் இருந்து எல்லாமே மிக்சட் ஸ்பூன்ஸு சூப்பு நம்ம நார்மல் சூப் ஸ்பூன்லாம் வந்தீங்கன்னா லெவன் ருப்பீஸ் தான் நல்ல ஷைனிங்காக சூப்பராக இருந்துச்சு ஸ்பூனு அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸு ஃபோக்கு எல்லாமே கொடுத்தாங்க செராமிக் பீஸ் எல்லாமே அடுத்து வந்து இந்த செராமிக் ஃபுட் பிளேட்டு இது வந்து ஒன் டென் ருப்பீஸ் நம்ம பேகு கிளப்பு நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னருக்கு நம்ம பேக்ஸ் போடுறோம்ல ஃப்ரிட்ஜு அந்த கண்டெய்னர் பிக்ஸா கட்டர் பிக்ஸா கட்டரெலாம் நைன்ட்டி ருப்பீஸ் தான் சூப்பராக இருந்துச்சு எல்லா ரேஞ்ச் ஆஃப் கரண்டிஸ் வச்சுருந்தாங்க எல்லாமே டுவெண்ட்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு ஆனால் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு நம்ம எது வேணுமோ அந்த மாதிரி கரண்டி செலக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம பார்பிக்யூ செய்கிறோம்ல பார்பிக்யூ சிக்கன் அந்த இதோட க்ரில் பேனு இது வந்து சிக்ஸ் நைன்ட்டி ருபீஸ் ரெண்டு டைப்பாக வச்சுருக்காங்க ஒன்று வந்து நம்ம நார்மல் பார்பிக்யூ மாதிரி இன்னொன்று வந்து ரவுண்டு ரெண்டு ஷேப்ஸ் அவைலபிள் இருந்துச்சு இது மெஷரிங் ஸ்பூனு ஃபோர் ஸ்பூன்ஸ் வர்றது வந்து செவன்ட்டி ஃபைவ் இது வந்து சின்ன ஸ்கூப்ஸ் வந்து செவன் ஃபிஃப்டி ஃபைவ் இது வந்து பெருசு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நிறையா மாடல் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இது வந்து கார்டனிங் ஃபுல்லாகவே கார்டனிங் தான் கார்டனிங் ஐட்டம் எல்லாமே வச்சுருந்தாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்